இது பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இது என்ன நடந்ததுன்னா நீங்க இது பண்ண வேண்டாம். கோபத்துல பேச வேண்டாம், அமைதியாயிட்டு தெளிவா பேசுவோம். நம்ம உட்காருங்க, உட்காருங்க, வாங்க வாங்க வாங்க, தெளிவா பேசலாம், வாங்க வாங்க. அது கேட்டேன்னா இன்னும் கோபம் வந்து பேச, வாங்க வாங்க. நானும் பாத்துட்டு இருக்கேன் அங்கேயும் ஒருத்தங்க உட்கார்ந்து கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்காங்க சார். உங்கள்கிட்ட ஐயோ அப்பா, ஆ அவங்களே பேசிக்கிறாங்க சார். விடுங்க சார், விடுங்க 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 சார். நிதானம் முக்கியம். அவங்களே சாரி சொல்லிட்டு போயிட்டாங்க, சண்டை போட்டு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? அதுதான் மெய்தே இருங்க, பேசுறாங்க.
நான் சொல்றேன் எனக்கு அவர் அவர் அவரை காம விட்டு நீங்களும் காம உட்கார்ந்து பேசலாம். இது பவித்ரா ஆரம்பிச்ச விளையாட்டு. விடுங்க விடுங்க ப்ளீஸ் விடுங்க ப்ளீஸ். கொஞ்ச நேரத்தை அவங்க விட்டுட்டா அதுக்கப்புறம் உன்னால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல. நான் வந்து என்னமோ ஏதோ நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் ஏதோ சாரின்றான், நீ சாரின்றான். ஓகே சார், இதை மெட்டிங்க சார், சாரி நானே சாரி. நான் நீ அம்மா வந்து சாரி கேட்டேன். நான் பேச்சே வச்சுக்கல உன்கிட்ட. பேசினா நீ சொல்ல சாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது. யாருக்குமே யார் யார் சார் சம்பந்தம் இல்லாம அவர் தான் சார் உள்ள வந்தேன் சார். அதுக்கு தான் நான் ப்ரோ ப்ரோ ஆர் யூ ஃபைன் சார்? அப்புறமேல் பேசலாம் பேபி. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஹெல்த் ஃபர்ஸ்ட். நீ சண்டை போட வாடி வந்தீங்க. எதுமே வேண்டாம், பேசறதுக்கு டைம் இல்ல. அந்த ரைட்டா அவங்க கூட காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. நீங்க ரெண்டு பேரும் தேவலாம் பேசாதீங்க. நீ சால்வ் பண்ண முடியும், பேச முடியும். ஏய் உங்கள மாதிரி தான நான் அமைதியா இருக்கேன். நான் எதுமே கேக்கலையே. நான் சாரி சொல்ல தான வந்தேன். கான் கன்வின்ஸ் கிட்ட கன்வின்ஸ் பண்ணலடா. இல்ல இல்ல இல்ல, நான் கன்வின்ஸ் பண்ணவே வரலையா? அந்த சரியட்டும் ரெண்டு பேரும். அப்புறமா நான் டீசரா உட்கார்ந்து பேசலாம். முதல்ல இந்த ரஞ்சித் இல்ல சார். என்ன சார் தெரியுது, ரெண்டு பேரும் எப்படிதான் சார் பண்றது? நீங்க தான் சார் பெரிய ஆளுங்க. நீங்க எல்லாம் எதுக்கு அடிச்சுக்கிறீங்க சார்? நீங்க பாருங்க சாரி. எப்படி சார் நிம்மதியா தூங்க முடியும்? எல்லாருக்குமே பிரஷர் தான். சால்வ் பண்ணி போட உடனே பேசுறேன். உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்குமே நிம்மதி கெட்டு போகுது. எனக்கு தெரியும் இல்லைங்க, நான் உங்க கூட ஒர்க் பண்ணிருக்கேன். எனக்கு தெரியும் நீங்க எப்படின்னு. நீங்க யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இது சால்வ் பண்ணிடலாம் இப்படின்னு. ஒரு மாதிரி ஒவ்வொரு வேற வேற மூடுக்கு போயிடுறாங்க. அதனாலதான் பாக்க. ஆனா நம்ம பேங்க் சக்சஸ்ல அது போதும். வேற லெவல், வேற லெவல். சுனிதாவுக்கே சந்தேகம் வரல. சுனிதாவை நம்பிட்டானா பாத்துவோம். அப்படியே அப்படியா? ஜாக்கின்
ஐயோ யாராவது பர்சனல் எடுத்து மன்னிச்சு ரொம்ப வெறுத்துறாதீங்க வெறுத்துறாதீங்க சரிங்க சார் சரிங்க சார் சரி சார் ஓகே.